வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே இந்த மழைக்காலத்தில் இருக்கக்கூடிய சளி இருமலை உடனடியாக வந்து சரி பண்ணுறதுக்கு நார்த்தில் குழந்தைங்களுக்கு அவங்க அடிக்கடி செய்து கொடுக்கக்கூடிய பெசன் சீரா அப்படிங்கிற சொல்லி ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய சளி இருமலை வந்து சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் போடும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் வந்து கடலை மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன் கடலை மாவை இது கூட சேர்த்துட்டு நெய்லேயே இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கணும் இந்த கடலை மாவு வந்து நெய்யில் நல்லா வருபட்ட பின்னாடி இதில் வந்து பாதி டம்ளர் பால் பாதி டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கடலை மாவு கூட சேர்ந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஞ்சளவுக்கு ஏலக்காய் தூளும் ஒரு பிஞ்சளவுக்கு மிளகுத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்கணும் பெசன் ஜீராவோட எக்ஸாக்ட் ரெசிபி வந்து இது தான் இதுதான் வந்து நார்த்தில் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க சளி இருமல் டைமில் சரியாகிறதுக்காக ப்ளஸ் நல்லாவே வெயிட்டும் போடும் குழந்தைங்களுக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பின்னாடி கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு வந்து அழகாக ஊட்டி விட வேண்டியது தான் இதை வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும் இதை வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ஈவினிங் டைம் எப்போ வேணாலும் கொடுங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் நைட்டு கொடுக்க வேண்டாம் டே டைமில் கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்